பக்கத்துல இருக்க. நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நல்லா வெட்டி வீசிக்கிட்டு இருக்க. இப்படியே விட்ட நீ ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவ. இருடி வரேன், உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் விட்டிருந்தா அத்தனை பேர் என்ன சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. என்ன உன் கழுத்துல நான் கட்டின தாளி இருந்தாதான் பேசுவியா? அப்ப சரி, மறுபடியும் தாலியை கட்டிட வேண்டியதுதான். நான் கட்டின தாலிய தூக்கி போட்டுட்டா நான் உன் புருஷ இல்லனாயிடுமா? இல்ல, இது உன் கழுத்துல இல்லனா நான் செத்துட்டேன்னு ஆயிடுமா? நான் தான் உயிரோட இருக்கேன்ல. நான் உயிரோட இருக்கும்போது நீ தாலி இல்லாம இருக்கலாமா? இருக்க கூடாது. தாலிய கட்டிக்கிட்டு என் பொண்டாட்டிய லட்சணமா என் பேச்ச கேட்டு நடக்கணும். அதுக்கு முதல்ல நீ அடம் பிடிக்காம இந்த தாலிய போட்டுக்கணும். வேணான் சொல்லக்கூடாது. செல்லம், நம்ம கல்யாணத்துல நான் விருப்பமே இல்லாம தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா நீ விருப்பப்பட்டு தானே கட்டிக்கிட்ட. அதே மாதிரி இப்ப நான் விருப்பத்தோட கட்டுறேன். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் இப்ப நீ இந்த தாலிய கட்டிக்கணும். என் விருப்பம் இல்லாம எனக்கு தாலி கட்டினா அவ்வளவுதான். முதல்ல தாலிய போட்டுக்கோ, அப்புறம் விருப்பம் தானா வரும். செல்லம், எனக்கும் அப்படித்தானே வந்துச்சு, கண்டிப்பா உனக்கும் வரும். அது என்ன, எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? இதுக்கு பேர் அநியாயம். என் பொண்டாட்டிக்கு நான் இன்னொரு டைம் தாலி போட போறேனே. கதிர் சொன்னா கேளு. பூவரசி என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? அம்மா பாருங்க மாமா என்ன பண்றானே.
யாரு என்ன பண்ணா? யாரு நீ தெரிஞ்சிட்டானு சொன்னே அவதான். அவன் என்ன பண்ணானு தெரியுமா? யாரு மாப்பிளையா? ஆமா பெரிய மாப்பிளை. இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிறான். அவனுக்கு பெரிய மாப்பிளை இல்ல. ஏய் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாப்பிளை என்ன பண்ணாரு? அவன் வலுக்கட்டாயமா என் கழுத்துல தாலி கட்ட பாக்குறான். இவனை எல்லாம் நல்லவனு நம்பி இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களை சொல்லணும், நான் தான் இவன் ஒரு அயோக்கிய. இவனை நம்பாதீங்கன்னு அப்பவே சொன்னல. முதல்ல இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. இருமா என்னன்னு விசாரிக்கலாம். இனிமே இவன் கிட்ட விசாரிக்க என்னமா இருக்கு? பூவரசி தீர விசாரிக்காம இப்படி பட படன்னு பேசக்கூடாது. இவரு உனக்கு தாலி கட்டின மாப்பிள்ள. எங்களை விட அவருக்கு தான் உன் மேல உரிமை அதிகமா இருக்கு. நான் தான் அவன் கட்டின தாலி தூக்கி எரிஞ்சுட்டல, அப்புறம் என்ன அவனுக்கு உரிமை இருக்கு? பூரசி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ தாலியை கழட்டி போட்டுட்டா அவர் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா பூவரசி, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு புருஷன் உயிரோட இருக்கும் போது தாலி இல்லாம இருக்கவே கூடாது. என்னமா நீங்க அவன் கழுத்துல திருட்டு தனமா தாலி கட்ட போறான்னு சொல்ற? அவனை அடிச்சு விரட்டுறத விட்டுட்டு எனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன விட என்ன சந்தேகப்பட்டு வந்தா முக்கியமா போயிட்டால? அது இல்லடா, இங்க பாருமா. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? இத பாரு பூவரசி, நீயும் அவரும் எனக்கு வேற வேற இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி. உங்க ரெண்டு பேரையும் எப்படி நான் பிரிச்சு பாப்பேன்? அப்போ என்ன விட உங்களுக்கு இவன் அவ்வளவு முக்கியமானவனா போயிட்டானா? பாப்பா பூவரசி